அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கொஞ்ச நாளாக சமையலறை பொருள்கள், அதாவது கிச்சன் ரெமெடி, சமையலறை வைத்தியம்ங்கிற முறையில் நிறைய பொருளுடைய மருத்துவ குணத்தை பார்த்துட்டு வரோம். கிச்சன் கேபினட் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சுரக்காய். சுரக்காய் என்பது ஒரு கொடிக்காய். இது அதிகமான நீர் சத்தை தன்னில் கொண்டிருக்கும். சுரக்காய் சாப்பிடாதால் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த சுரக்காய் என்பது பொட்டானிக்கல் தாவர நேம் வந்து லெஜினரியா, இதனுடைய பேர். இது பயன்படும் பகுதி சுரக்காயினுடைய எல்லா பகுதியுமே பயன்படும். இது ஆப்பிரிக்காவை தன் சொந்த மாநிலமாக கொண்டது. அதிகமாக விளைந்தது ஆப்பிரிக்கா. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா, பெரு, மெக்சிகோ, ஈஜிப்டு, இந்தியா, சைனா, நியூசிலாந்து, இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே இந்த சுரக்காய் பெயரிடப்படுகிறது. ஒரு பொருளினுடைய மகத்துவ தன்மை என்பது அதனுடைய ரசாயன கலவை, கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு எடை போடப்படும். அப்படி பார்க்கும்போது இதில் 96% மாய்ஸ்டர் இல்லை, ஒரு 4% தான் மற்ற சத்து இருக்குது. ஸோ சுரக்காயினுடைய 96%ங்கிறது கிட்டத்தட்ட மேக்சிமம். ஜூஸு ரொம்ப டாப்பான தண்ணீர். இப்படி ஒரு தண்ணீரை பூமியிலேருந்து எடுத்துகிட்டு வருது. எந்த காய் அப்படி எடுத்துகிட்டு வருது? பூமியிலேருந்து மிகப்பெரிய ஒரு நீர்ச்சத்தை 96% தண்ணில் கொண்டு வந்து வச்சுருக்கு. இது எங்கேருந்து எடுத்ததுன்னா பூமியிலேருந்து எடுத்தது. 0.2-0.5% கார்போஹைட்ரேட், 0.2% ப்ரோட்டீன், 0.1% ஃபேட், 0.5% மினரல், 0.6% ஃபைபர். இதில் பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் B1 அண்ட் சி, மனிதனுக்கு தேவையான அத்தனை பொருள் இருக்கு. இது குணப்படுத்தக்கூடியதில் முதல்ல வந்து காது வலி. காதில் வலி இருக்கும். இந்த சுரக்காய ஜூஸ் எடுத்து 2-3 டிராப் அப்படி உள்ளே விட்டு இப்படி கையை வச்சு அழைச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா காது வலி போயிடும். அது மாதிரி கண் சூடு ஏறி இருக்கும். நைட்டில் முடிச்சிருக்கலாம், அல்லது வேலையை பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு இடர்பாடு மூலம் கண் வந்து சூடேறி இருக்கும். அப்படி கண் ஹீட் ஏறி இருக்குன்னா காலையில் சுரக்காவை எடுத்து 10 போடலாம். சுரக்காவை அரைச்சி ஒரு கர்ச்சிப்பை நினச்சி அதில் ரவுண்டாக இந்த சுரக்காவை அரைச்சி போட்டு மேலே கர்ச்சிப்பை மூடிட்டிங்கன்னா அதான் 10. அதை அப்படி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய இயற்கையான நீர்த்தன்மை ஜாஸ்தி, கண்ணை அப்படியே குளிர்ச்சி படுத்திடும். இது இந்த ஐடி பீப்புளுக்கு ரொம்ப தேவைங்க. இந்த ஐடி பீப்புள் கண்ணை பிளிக்கிறீங்க பண்ணாமல் உட்கார்ந்த இடத்துல உட்காந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கண்ணுக்கு ரொம்ப சூடு ஏறிடும். எனவே அவர்கள் தொடர்ந்து சுரக்காய் கண்ணுக்கு தினசரி பட்டு போட்டு பழகி கொண்டே வந்தார்களே ஆனால் அவர்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபடலாம். அடுத்து பிளீடிங், பெண்களுக்கு பெரும்பாடுன்னு வரும். அந்த மாதவிலக்கு சமயத்தில் பெரும்பாடு வரும். அந்த மாதிரி நேரங்களுக்கு இந்த சுரக்காய் ரொம்ப அருமையாக உதவும். இதை நல்லா எடுத்து தினசரி 2 தடவை குடிக்கலாம். அடுத்து வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் என்பது பெண்களில் டீனேஜ் வயசான ஆளுக்கும் வருது. சூடு, அதிகமான சூடு இருந்தால் வெள்ளைப்படுதல், ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இந்த வெள்ளைப்படுதலையும் இது குணமாக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா பசும்பால் எடுத்து அதில் இந்த ஜூஸை கலந்து எடுக்கணும். காய்ச்சின பாலில் போட்டு இந்த ஜூஸை கலந்து எடுங்க. அடுத்து வந்து ஹார்ட்டு, இருதயத்துக்கு ரொம்ப அருமையாக உதவி செய்யும். தினசரி 2 தடவை எடுங்க. அது மாதிரி பாடி மெலியணும், ஓபிசிட்டியும் பாங்க, உடல் பருமன். பாடி மெலியணும்னா சுரக்காயை கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சுரக்காயை ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம், சுரக்காயில் பருப்பு இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். எந்த ரூபத்திலையாவது சுரக்காயை உள்ளே எடுத்தோம்னா உடல் பருமன் கேட்கும். மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.